கடந்த 22ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் ராமநாதபுரம் தங்கப்பா நகரில் பெண்கள் சிறப்பு தொழுகைக்காக மதரசாவில் கூடியிருந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த 60 பேர் கொண்ட கும்பல் தொழுது கொண்டிருந்த பெண்களின் மீது கற்களை வீசி சென்றிருக்கிறார்கள். இதில் பெண்களும் அங்கு இருக்கக்கூடிய வீடுகளும் பலத்த சேதமடைந்திருக்கிறது. இது குறித்து நம்முடைய கட்சி நிர்வாகிகளும் ராமநாதபுரம் நகர் பொதுமக்களும் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு காவல்துறை அதிகாரிகளும் அங்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே சமரசம் செய்யப்பட்டு அப்பொழுதைய அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் நடந்த சம்பவத்திற்கு முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் காரணம் என்ற செய்தி இன்று மிக வேகமாக பாரதிய ஜனதா கட்சியினரால் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராமநாதபுரம் நகர் செயலாளர் அஸ்வினும் அவருடைய கும்பலும் தான் என்பதை ஆதாரபூர்வமாக ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை உண்மைப்படுத்தி இருக்கிறது. இந்த அனைத்து மக்களுக்கும் ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லுவதற்கும் உங்களுக்கு உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கீழே நியூஸ் நிர்வாகத்தினருக்கும் சகோதரர்களுக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கிழக்கரை பழைய உத்தவர் சார்பாக 91 வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்தார். முதல்ல தமிழகம் இந்தியா முழுவதும் இருக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கீழக்கரை தாலுகா குழு சார்பாக முன்வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காக நாம் ஒன்று கூடி பிரார்த்திக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சமுதாய நல்லுணர்வு எல்லா சமுதாய மக்களுக்குமே கிடைக்க வேண்டும் என்று நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அளவட்ட அருளாளனும் நிகரட்ட அன்புடனுமாகிய அல்லாஹ் திருநாமத்தை கொண்டு இந்த ஆரம்பிக்கின்றேன். பேரன்புக்குரிய வடக்கு தெருவாசிகளே, கீழக்கரை அனைத்து ஜமாத்தார்களே, இன்று நமக்கு புனித ரமலான் திருநாள் பெருநாள் இன்ஷா அல்லாஹ் நாளை வர இருக்கிறது. அந்த பெருநாளில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நமது சமுதாயத்தை வழிநடத்துவதற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் முன்னோடியாக இருப்பதற்கும் மனித நேயத்தை பாதுகாப்பதற்கும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து பகைமையை மறந்து சகோதரர்களாக சகோதர தத்துவத்துடன் நல்ல நிலையும் இருந்து நம் ஊருக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அல்லாஹ் உதவி கொண்டு அதை நாம் எல்லாம் ஒருங்கிணைத்து செய்வதற்கும் நாம் செய்கின்ற காரியம் அத்தனையும் நமது ஜமாத்தார்களுக்கும் நமது மூமின்களுக்கும் அனைத்துலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் இதை கிடைக்க செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது இதற்கு வாய்ப்பளி கீழே நியூஸுக்கு என நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் எங்களது தெற்கு தெரு ஜமாத்து சார்பாக நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நோன்பு பெருநாள் என்பது அனைவரும் விரதம் இருப்பது என்பது தெரியும் உங்களுக்கு. இதை தமிழில் விரதம் என்று கூறுகிறார்கள், நோன்பும் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு அரபியில் சௌம் என்று சொல்லுவார்கள். சௌம் என்றால் கரித்தல், அதாவது பாவங்களை நம் உடம்பில் இருந்து கரித்து விடுவது. இந்த நோன்பு மாதத்தில் நாம் நமக்கு ஆகமானப்பட்ட நமக்கு பாத்தியப்பட்ட உணவுகளை நமக்கு உறவுகளை அனைத்தையும் நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம். எதனால்? இது வந்து ஒரு பயிற்சி. நமக்கு ஆகமானப்பட்ட உணவையே நாம்
ஹராமாக்கி கொள்ளும் பொழுது இந்த நோன்பு மாதத்தில் மற்ற மாதங்களில் அடுத்தவர் பொருளை நாம் சிந்தித்து கூட பார்க்க மாட்டோம். அடுத்தவன் அடுத்த பெண்ணை கூட நாம் சீண்ட நாம் எண்ண மாட்டோம். தற்போது நமது இஸ்லாமியர்களுக்கு அதிகப்படியான உலகம் முழுவதும் சிரமங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அதற்கு அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. அவர்களுடைய சிரமங்களை நீக்கி இந்த நோன்பு மாதத்தின் பொருட்டால் அவர்களை பாதுகாப்பானாக என்று இந்த நோன்பு பெருநாள் நல்வாழ்த்தினை கூறி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று அண்ணல்லா பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களால் 50 கடமைகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 50 கடமைகளில் உண்டான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ரமலான், இந்த ரமலான் மாதத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் 30 நாட்கள் இந்த நோன்பிருந்து 30 நாட்கள் அந்த நோன்பிருந்த காலம் முடிந்த பிறகு ஈத் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கான காலமானது. இந்த நோன்பின் மகத்துவம் என்னவென்றால், இந்த நோன்புடைய காலத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஏழ்மை பணக்காரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ரமலான் மாதத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு சதக்கா ஜக்காத்துகளை வழங்கி அவர்களையும் எந்தவித பாகுபாடும் இன்றி நம்மளில் ஒருவராக அவர்களுக்கும் இந்த ரமலான் மாதத்தை சிறப்பாக அவர்களுக்கு பொருட்களை தானமாக வழங்கி கொண்டாடுவது தான் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த இஸ்லாமியர்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அனைத்து மக்களுக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் பல நன்மைகளை செய்த இன்றைக்கு தமிழகத்திலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான முன்னேற்ற கழகம். குறிப்பாக நான் சொல்வதென்றால், இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பல கட்சிகள் இன்றைக்கு போராடி வந்து பல ஆண்டுகளாக இருந்த நிலையிலே அதை யாரும் கொடுப்பதற்கு முன்வராத சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடை வழங்கி அதன் மூலம் இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் டாக்டர்கள், அறிஞர்களாகவும் வேறு இன்ஜினியர்களாக மேல் படிப்புக்கு செல்வக்கூடியவர்களான வாய்ப்பினை உருவாக்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்ல வேணால் இந்த ரமலான் மாதத்தில் நோன்புக்காக இந்த நோன்பு கஞ்சிக்காக அரிசியை கொடுக்கப்பட்ட காலமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப காலத்திலே தான் தொகுத்து வழங்கப்பட்டது. அதன் பிறகு வரக்கூடியவர்கள் படிப்படியாக அதை உயர்த்தி கொண்டு போனார்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஆலிம்கள் உலமாக்கள் அவர்களுக்கெல்லாம் தனி வாரியங்கள் அமைத்து அவர்களுக்கும் பல நல்ல காரியங்களை செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் நிறைவுறுத்தி இந்த ரமலான் மாதத்திலே இந்த பண்டிகையை சீரும் சிறப்போடு கொண்டாடுவதற்கு அனைவருக்கும், அனைத்து பிரிவினருக்கு, அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் என் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், கீழக்கரை நகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஈத் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய 2 நிறைவேற்றியவர்களாக, இறைவனிடம் அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில், ஈமானின் சுவை என்ற தலைப்பில் உங்களிடத்துல சில விஷயங்களை இரவெல்லாம் நின்று வணங்கியவர்களாக நமது பொழுதை அவ்வாறு அமர் சொன்னால், 9 மணிக்கெல்லாம் பெண்கள் வந்து குழுமக்கூடிய காட்சியை பார்த்தோம். அப்ப 1:30 மணிக்கு அந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. கணேத்திற்குரியவர்களே, நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த இரவு 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்தது என்று. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு எவ்வளவு சிறப்பு என்ன? அல்லாஹு தஆலாவின் கடமையாக்கப்பட்ட ரமலான் மாத நோன்பை பூர்த்தி செய்தவர்களாக இன்றைய ஈத் உல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையையும் நிறைவேற்றி
நிறைவேற்றியிருக்கிறோம், அவனது கடமையை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைய தினத்தில் நம்முடைய சமூகத்தில் பல 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 பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவிடம் இறம் ஏந்தியவர்களாக நமக்கிடையே ஒற்றுமையும் நம்முடைய உள்ளங்களை இணைத்து வைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவிடம் பிரார்த்தனை செய்தவனாக அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்தில் நமக்கிடையே ஏராளமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ள இன்றைய சூழ்நிலையில் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவினால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள அருட்கொடைகளையும் அவனது வழிகாட்டுதல்களையும் நாம் பின்பற்றிய காலமெல்லாம் நமக்கு முன்னர் வந்த சமூகம் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த முன்னோடிகளாக ஆட்சியாளர்களாக இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எப்போதெல்லாம் இறை தூதரின் போதனைகளையும் அல்லாஹ்வின் கட்டளைகளையும் நாம் விட்டு விலகிவிட்டோமோ அன்றைய சூழல் அன்றைய காலம் முதல் நாம் இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக நசுக்கப்பட்ட மக்களாக வந்து விடுகிறோம். எனவே இந்த நிலையை மாறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் மீண்டும் நாம் நமது சகோதரர் உரை நிகழ்த்தியது போன்று திருக்குறானிய சமூகம் இந்த 30 நாளாக நாங்கள் எங்களுடைய நோன்புல வந்து நம்ம நோன்பில் வந்து சிறப்பாக செஞ்சுருந்தோம். தலாய நோன்பு இறைவளை வெளிச்சிருந்த வணக்கங்கள் குரான் ஓதல்கள் இதெல்லாம் நம்ம சிறப்பாக செஞ்சுட்ருந்தோம். இந்த இதுகளையும் நம்ம இந்த இதோடு விட்டுறாமல் இன்ஷால்லா தொடர்ந்து கடைப்பிடித்தோம்னா அதோடய பலன்கள் இன்ஷால்லா கிடைக்கும். இன்ஷால்லா எல்லாரும் அதுக்கு தொடர்ந்து கடைப்பிடிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ரமலான் மாதத்தை புதிதான ரமலான் மாதத்தை நம்ம நிறைவேற்ற 30 நோன்பு நிறைவேற்றி நல்லபடியாக திரள் தொழுகையும் தொழிலையும் முடிச்சிட்டோம். இப்போ எல்லோரும் குரானோட அதிசய பிரகாரம் நம்ம இந்த 1 மாதம் இருந்துட்டோம். இந்த 1 மாதத்தோடு முடிக்காமல் இன்ஷால்லா வரும் காலங்களில் இதை அப்படியே ஒற்றுமையாக காலங்காலமாக நம்ம இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் எந்த விதமான கசப்புகளும் இல்லாமல் நம்ம எல்லாரும் சகோதரர்கள்ங்கிற ஒரு குறிக்கோளோடு நம்ம இருக்கணும். இந்த நோம்போட நம்ம குர்ஆனையும் மறந்துடாமல் இனி வரும் காலங்களும் எப்போவுமே நம்ம குர்ஆன் அதிசடையாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய பேருதை கொண்டு இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிமுக்கு வழங்கப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் மனிதனுக்கு சரியான பயிற்சி ஒன்று அல்லாஹ் எடுத்துள்ளோம். இந்த பயிற்சி எதற்காக? மீதி வரக்கூடிய 11 மாதங்களும் அந்த 1 மாத காலத்தில் என்ன பயிற்சி எடுத்தோமோ அந்த பயிற்சியை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இந்த பூமி விட்டு மரணிக்கும் வரை அதை கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால், காவல்துறையில் பணியாற்றி வருகின்ற ஒரு மனிதன் அந்த காவல்துறை பணியில் அமர்வுக்கு முன்னர் எவ்வாறு அவன் பயிற்சிகள் பெற்று அந்த பயிற்சி மூலமாக வந்து அந்த பணியில் ஆற்றுவதற்கு அவன் எவ்வாறு செயல்படுகின்றானோ அவன் எடுத்த பயிற்சிக்கு தகுந்த மாதிரி அந்த பணி அமையவில்லை என்றால் அந்த பயிற்சி கண்டிப்பாக வீணாதான் போகும். அதே போல தான் இந்த ரமலான் மாதத்தில் இந்த 1 மாதம் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடம், மனிதத்தில் நடக்கக்கூடிய தன்மை, ஏழைகளுக்கு நடக்கக்கூடிய தன்மை, ஈவு இறக்கம், கொடுக்கல் வாங்கல், அது மாதிரி ஒரு இன்னும் சில தன்மை, எவ்வளோ விஷயங்கள் இந்த ரமலான் கற்றுக் கொடுக்கும். அப்போ இந்த கற்ற படத்தை இனி வரக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு 11 மாதம் அதை கடைபிடித்தால் தான் நாம் அந்த நோன்பு இருந்ததுக்கான நிச்சயமாக பண்ணி கொடுக்கும். நாம் எடுத்த பயிற்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மீது உள்ள காலத்தில் 11 மாதங்களும் அமையவில்லை என்றால் நாம் எடுத்த பயிற்சிக்கு என்ன பண்ணலாம்? இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு படிப்பினை. அல்லாஹ் الله أكبر